அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வினாக்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் பயனுடையதாக இருக்கும். முதல் வினா, பாவேந்தர் புரட்சி கவிஞர் என போற்றப்படுபவர் யாருன்னா பாரதிதாசன். பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தன் கவிதைகள் மூலமாக பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு ஆகிய கருத்துக்களை பரப்பியவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் பாடல்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெண் கல்வியை பற்றியும், விதவை பெண்களுடைய மறுமணம் பற்றியும், பொது உடைமை சிந்தனையை விளக்கக்கூடியதாகவும், பகுத்தறிவு குறித்ததாகவும் இருக்கும். மூன்றாவது வினா, பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்னென்னா துரைமாணிக்கம். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். அவரை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு அழைப்பாங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இந்த நூலெல்லாம் எழுதியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். இதெல்லாமே பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திரனார் ஒரு நடத்தி வந்த இதழ்கள். மேலே இருக்கிறதெல்லாம் நூல் பெயர்கள். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம் ஒரு நடத்தி வந்த இதழ்கள். தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம். இது வந்து இலக்கண நூல். தமிழில் நமக்கு கிடைக்கக்கூடிய பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யார்னா பாரதியார். பாரதியாருக்கு பார்த்திங்கன்னா 14 மொழிகள் தெரியும். அதனால் அவருக்கு தெரிந்த அத்துணை மொழிகளிலையும் சிறப்பானதாக தமிழ்மொழியை குறிப்பிடுறாரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்னா பாரதியார். தமிழ்மொழியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழ் என்ற சொல்லினை முதன் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலில் தான் தமிழ் என்ற சொல் முதன் முதல்ல கையாளப்படுது. 11வது வினா, தமிழ்நாடு என்ற சொல்லினை முதன் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எதுனா சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் தான் தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றிருக்கு. இதை ஏற்றியவர் யார்னா இளங்கோவடிகள். தமிழன் என்ற சொல்லினை முதன் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எதுனா அப்பர் தேவாரம். தமிழன் அப்படின்ற சொல் எங்கே இடம்பெற்றிருக்குன்னா அப்பர் தேவாரத்தில். இந்த அப்பர் யார்னா சைவ சமய குரவர்கள் நால்வரில் திருநாவுக்கரசர் தான் அப்பர் என்ற பெயரோடையும் நம்ம அழைக்கிறோம். உயர்வு அல்லாத திணைக்கு பேர் என்னென்னா அக்ரிணை. உயர்வு அல்லாத திணை அக்ரிணை. ஏன்னா உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உயர்தினை என்பது மனிதர்களை மட்டும் குறிக்கக்கூடியது. மற்ற எல்லாமே உயிருள்ள உயிரற்ற அத்தனை பொருட்களையும் நம்ம அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் உயர்வு அல்லாத திணை அக்ரிணை. மா என்பது வந்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பார்த்திங்கன்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, மேன்மை, அழைத்தல், துகள், வயல், வண்டு என பல பொருள் இருக்குது. வேளாண்மை என்ற சொல் முதன் முதலில் இடம்பெறக்கூடிய இலக்கியங்கள் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான கலித்தொகையிலையும் திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கு. 16வது வினா, உழவர் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற இலக்கியம் நற்றிணை. நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், உழவர் எல்லாமே நல்லவங்களாக இருப்பாங்க. அப்போ உழவர் நற்றிணை. பாம்பு என்ற சொல் முதன் முதலில் இடம்பெறக்கூடிய இலக்கியம் வந்து குறுந்தொகை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் தான் அதிகமான பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்கோம். பாம்பு குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. முதலையும் பார்த்திங்கன்னா குறுந்தொகை தான். மீன் என்ற சொல் இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கியம் குறுந்தொகை. செய் என்ற சொல் இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கியம் வந்து குறுந்தொகை. செய்னா வயலை குறிக்கக்கூடிய சொல். வெள்ளம் என்பது பார்த்திங்கன்னா இது வந்து பதிற்றுப்பத்து. வெள்ளம் அப்படின்போது போர் செய்யும்பொழுது நிறைய வெள்ளம் அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்போ வெள்ளம் என்ற சொல் பதிற்றுப்பத்து, இதை நம்ம மறக்கக்கூடாது. கோடை என்ற சொல் முதன் முதல்ல எங்கே இடம்பெற்றிருக்குன்னா அகநானூரில் இடம்பெற்றிருக்கு. கோடை என்ற சொல் அகநானூர். மருந்து என்ற சொல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல்கள் என்னென்னா அகநானூரும் திருக்குறளும். அகநானூர் வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று, திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. உலகம் என்ற சொல் முதன் முதல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கியம் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் முதல்ல கிடைச்ச இலக்கண நூல். திருமுருகாற்றுப்படை வந்து 10 பாற்று நூல்களில் முதலாவதாக கருதப்படக்கூடியதுதான் திருமுருகாற்றுப்படை. ஊர் என்ற சொல் முதன் முதல்ல இடம்பெறக்கூடிய இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். இது இலக்கிய நூலல்ல இலக்கண நூல். தொல்காப்பியம் வந்து இலக்கண நூல். இதில் தான் ஊர் என்ற சொல் இடம்பெற்றிருக்கு. உப்பு என்ற சொல் முதன் முதல்ல இடம்பெற்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். மகிழ்ச்சி என்ற சொல் முதன் முதல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கண நூலும் தொல்காப்பியம் தான். இப்போ தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல். அதில் தான் பல புதிய சொற்கள் நமக்கு இடம்பெற்றிருக்கு. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது உயிர் என்ற சொல் இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். புகழ் என்ற சொல்லும் பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. செல் என்ற சொல் முதன் முதல்ல இடம்பெற்றிருக்கக்கூடியதும் தொல்காப்பியம் தான். ஒளி என்ற சொல் இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கண நூல் தொல்காப்பியம்.
முடி என்ற சொல் முதல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கண நூலும் தொல்காப்பியம். பார் என்ற சொல் முதன் முதல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கியம் பார்த்திங்கன்னா பத்து பாட்டு நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெரும்பானாற்றுப்படை. பார் என்ற சொல் முதன் முதல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கியம் பெரும்பானாற்றுப்படை. அரசு என்ற சொல் முதன் முதல்ல எங்கே வருது அப்படின்னா திருக்குறளில் தான் இடம்பெற்றிருக்கு. அரசு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது தான் இவ்வுலகம் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதல்ல அறிவியல் உண்மையை சொல்லக்கூடிய இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த ஐம்பூதங்களையும் கலந்த மயக்கம் தான் உலகம் அப்படின்னு சொல்லியிருப்பார் தொல்காப்பியர். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து பதிற்று பத்து. பதிற்று பத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. இதில் சேர அரசர்கள் பத்து பேருடைய சிறப்புகளை சொல்லக்கூடியது. முதல் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கல. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் வந்து நச்சினை. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால், அப்போ தையலை பற்றி சொன்னது வந்து நற்றினை. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற கவிஞருடைய வரிகள், இது வந்து கபிலர் எழுதுனது. இது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றிருக்கு. திருக்குறளுடைய சிறப்புகளை சொல்லக்கூடியது தான் திருவள்ளுவ மாலை. இதுக்கு அடுத்தது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலந்தார் சென்னி குளிர்வேன் குடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலான் அப்படின்ற பாடல் வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்குது. இதை எழுதினவர் யார்னா இளங்கோவடிகள். இதில் வந்து ஒவ்வொரு சொல்லுக்கான பொருள், அவர் வந்து இயற்கையையே முதலாவதாக கொண்டு இந்த பாடல்களை எழுதியிருப்பார். அப்போ திங்கள் அப்படின்றது வந்து நமக்கு நிலவு குறிக்கக்கூடிய ஒரு சொல். இங்கே நிலவு, கொங்கு, மலர் என்ற சொல்லின் பொருளெல்லாம் கேட்டிருக்காங்க. இங்கே திங்கள் அப்படின்றது நிலவு குறிக்கக்கூடியது. கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர்னா மலர். இதை இல்லை எழுதினவர் இளங்கோவடிகள். இதுக்கு அடுத்தது ஞாயிறு, சூரியனை போற்றியிருப்பார். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் என்ற சிலப்பதிகார வரிகள் இடம்பெற்றுள்ள திகிரி, பொற்கோடு, மேறு இந்த சொல்லுடைய பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா திகிரி அப்படின்றது ஆணை சக்கரம், பொற்கோடு அப்படின்னா பொன்மயமான சிகரம் அப்படின்னு அர்த்தம், மேறு அப்படின்றது இமயமலையை குறிக்கக்கூடியது. இதுவும் சிலப்பதிகாரத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். அவர் சேர சோழ பாண்டியரில் வந்து சேர மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர். சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை இயற்றிய இளங்கோவடிகள் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாம் நூற்றாண்டு. தமிழின் முதல் காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றின முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். ஐம்பெரும் காப்பியங்களில் முதலாவதாக இருக்கக்கூடியதான் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் என போற்றப்படக்கூடிய இலக்கியம் எதுனா சிலப்பதிகாரம். இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று காப்பியங்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படக்கூடிய நூல் எதுனா சிலப்பதிகாரம். ஏன்னா கோவலன் கண்ணகி பற்றின வரலாறுகளை பற்றி சொல்லக்கூடிய நூலாக இருக்குது. இங்கே அரசனை முதன்மைப்படுத்தாமல் குடிமக்களை முதன்மைப்படுத்தியதால் சிலப்பதிகாரத்துக்கு குடிமக்கள் காப்பியம் என்ற பெயர் இருக்குது. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது எதுனா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஏன்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே காலகட்டத்தில் ஒரே கதை தொடர்புடையதாக எழுதப்பட்டிருக்கோம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் இலக்கியம் எதுனா சிலப்பதிகாரம். ஏன்னா அவர் நிலவை பற்றி சொல்லியிருப்பார், சூரியனுடைய வெப்பத்தை பற்றி சொல்லியிருப்பார், மழையுடைய பயனை பற்றி சொல்லியிருப்பார். இதை தான் கடவுள் வாழ்த்தாவும், அதாவது இயற்கை வாழ்த்தா வச்சுருப்பார். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் என்று சிலப்பதிகார வரியில் இடம்பெற்றுள்ள நாம நீர் அலி இதெல்லாம் அதனுடைய பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா நாம நீர்னா அச்சம் தரக்கூடிய கடலை சொல்லியிருக்கிறாரு. அலி அப்படின்றது கருணையை குறிக்கக்கூடிய சொல். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கவிதை எழுதியவர் யானா பாரதியார். பாரதியார் ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், அதனை சுற்றி எத்தனை மரங்கள் இருக்கணும், இப்படிப்பட்ட மரங்கள் இருந்தால் அந்த வீடு வறுமையாகவும் இருக்காது, இயற்கை எழிலோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடினவர் தான் பாரதியார். இதுதான் காணி நிலம் என்ற கவிதை மூலமாக சொல்லியிருப்பார். அப்போ காணி நிலம் என்ற கவிதை எழுதியவர் யார்னா பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா எட்டயபுர மன்னர் தான் கொடுத்துருக்காங்க. தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்னா பாரதியார். காணி நிலம் என்ற கவிதையில் இடம்பெற்றுள்ள சித்தம் என்ற சொல்லுடைய பொருள் வந்து உள்ளம். சித்தம் கலங்கி அப்படின்றத உள்ளம் தான் சொல்லியிருப்பார். புதிய அத்திச்சுடியை எழுதினவர் யார்னா பாரதியார். புதிய அத்திச்சுடியுடைய ஆசிரியர் பாரதியார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்
சந்தி தெரு பெருக்கம் சாத்திரம் கற்போம் என கூறியவர் யார்னா பாரதியார். இந்த வீரமிகு வார்த்தைகளை பாடினவர் பாரதியார். எது ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா, இன்சொல், இனிமையான சொற்களை மற்றவங்க கிட்ட பேசுறது தான் சிறந்த அணிகளெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு. மூதுரை என்ற நூலினுடைய ஆசிரியர் ஔவையார். அதாவது மூத்தோர் சொல் அறிவுரைகளை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மூதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எழுதினவர் ஔவையார். ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி இந்த நூல்களெல்லாம் எழுதினவர் யார்னா ஔவையார். மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஏன்னா எளிமையான மக்களுடைய வாழ்க்கையை தான் தன்னுடைய பாடல்களில் மிகுதியும் அவர் பாடியிருப்பார். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். படிக்காத பாமர மக்களும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் எளிமையான சொற்களை தன்னுடைய பாடலில் அமைச்சு பாடினவர். காமராசர் பிறந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1903 ஜூலை 15. இதை தான் கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடி வரோம். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டினவர் என்ன பெரியார். ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்வோம், ஈவீரா. எந்த பல்கலைக்கழகத்துக்கு காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சுட்டியிருக்காங்க அப்படின்னா மதுரை பல்கலைக்கழகத்துக்கு தான் காமராசர் பல்கலைக்கழகம். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்ற பெயராலே அழைப்பாங்க. நடுவன் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976. அவர் இறப்புக்கு பின்பு தான் அவருக்கு பாரத ரத்னா என்ற விருதையே வழங்கியிருப்பாங்க. 1975 அவர் இறந்தார். 1976 அவருக்கு இந்த பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கும். காமராசரின் சிலை சென்னையில் எங்கு நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா மெரினா கடற்கரையில் நிறுவப்பட்டிருக்கு. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னா காமராசருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. காமராசருக்கு மணிமண்டபம் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு யாருடைய பெயர்னா காமராசருடைய பெயர். மணிமண்டபம் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. எந்த ஆண்டு கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைச்சாங்க அப்படின்னா 2 அக்டோபர் 2000. இந்த 2 அக்டோபர் 2 வந்து காந்தியடிகளுடைய பிறந்த நாள். அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா காமராசர் இறந்த நாள். அப்போ மணிமண்டபம் அமைச்சது பார்த்திங்கன்னா 2 அக்டோபர் 2000 அமைச்சிருக்கிறாங்க. ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எதுனா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசியாவிலேயே, ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். எத்தனை அடுக்குகளை கொண்டது இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு பார்த்தோன்னா 8 அடுக்குகளை கொண்டது. எவ்வளவு பரப்பளவில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைந்துள்ளதுன்னா 8 ஏக்கர். 8 அடுக்குகளை கொண்டது, 8 ஏக்கர் பரப்பளவு அந்த இடம் அமைக்கப்பட்டிருக்க இடம் பார்த்திங்கன்னா இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைந்துள்ள இடம் 8 ஏக்கர் அளவினை உடையது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா சீன நூலகம். மிகப்பெரிய நூலகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சீனாவில் அமைஞ்சிருக்கு. இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா ர அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ர அரங்கநாதன். சிறந்த நூல்களுக்கு வழங்கப்படும் விருது என்னென்னா அரங்கநாதன் விருது. சிறந்த நூல்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருந்து பெயர் அரங்கநாதன் விருது. அவருடைய பெயராலேயே இந்த விருதை வழங்குறாங்க. யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறதுனா காமராசருடைய பிறந்த நாள். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் என்ன பெருவாயின் முள்ளியார். ஆச்சாரங்களை பற்றி சொல்லியிருக்கிறார், அதாவது ஒழுக்கங்களை பற்றி சொல்கிறதுனால இது வந்து ஆசாரக்கோவை மொத்த தொகுப்பை தான் ஆசாரக்கோவைன்னு சொல்கிறாங்க. இது எழுதினவர் யார்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா கயத்தூர். ஆசாரக்கோவையுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், இவர் கயத்தூரில் பிறந்தார். நல்ல ஒழுக்கங்களுடைய தொகுப்பு தான் ஆசாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கங்களுடைய தொகுப்பு தான் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்களுடைய எண்ணிக்கை 100. வெண்பானாலே நீதிகளை சொல்லக்கூடிய அத்தனை நூல்களும் வெண்பாவால் தான் இயற்றப்பட்டிருக்கும். இப்போ மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை 100. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் வந்து தை முதல் நாள். திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கக்கூடிய நாள் வந்து தை முதல் நாளிலிருந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறதுன்னா தை 2வது நாளை தான் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடிட்டு வரோம். மாடு என்ற சொல்லினுடைய பொருள் வந்து செல்வம். மாடு என்ற சொல்லுடைய பொருள் செல்வம். ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எந்த பெயரில் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய அறுவடை திருநாள் பேர் வந்து லோரி. இது வந்து லோரி பஹாரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய அறுவடை திருநாளுக்கு பேர் லோரி. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் கொண்டாடப்படும் அறுவடை திருநாள் வந்து உத்தராயன். இந்த ஊர் பெயர்களும் அங்கே கொண்டாடப்படக்கூடிய அறுவடை திருநாள்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரை ராசு.
முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதினவர் என்ன முடியரசன். பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இதெல்லாம் எழுதினவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படுபவர் என்ன முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலினுடைய ஆசிரியர் வந்து முடியரசன். புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலுடைய ஆசிரியர் முடியரசன். வெள்ளி பனிமலை மீதுலாவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் என்ன பாரதியார். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்படக்கூடிய இலக்கியத்துக்கு பேர் வாய்மொழி இலக்கியம். அதாவது கேட்டில் எழுதாமல் வாய் வழியாகவே மற்றவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய இலக்கியங்களை தான் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுப்புறையியல் ஆய்வு என்ற நூலுடைய ஆசிரியர் என்ன சுசக்திவேல். நாட்டுப்புறையியல் ஆய்வு என்ற நூலுடைய ஆசிரியர் சுசக்திவேல் இந்த நூலை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். நாட்டுப்புறையியல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சுசக்திவேல். பாலொடி வந்து கூழொடி பயரும் என்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய சங்க இலக்கியம் பார்த்திங்கன்னா குறுந்தொகை. பாலை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்களாம், கூழை வாங்கிப்பாங்களாம். இந்த பண்டமாற்று முறையை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து குறுந்தொகை. பொன்னொடு வந்து கரியொடி பயரும் என்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய சங்க இலக்கிய நூல் பார்த்திங்கன்னா அகநானூறு. இங்கே பொன் அப்படின்றது தங்கத்தையும் கறி அப்படின்றது மிளகையும் குறிக்குது. அப்போ பொண்ணு கொடுத்துட்டு அதாவது பொண்ணுக்கு இணையாக இங்கே மிளகானது மதிக்கப்பட்டிருக்கு என்ற செய்தியை சொல்லக்கூடிய நூல் அகநானூறு. நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் என்ற வரை இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல் வந்து பட்டினப்பாளை. நடுவு நின்ற அப்படின்னா நடுநிலைவோடு வாழ்ந்தவங்க நம்ம தமிழர்கள் அப்படின்ற செய்தியை சொல்லக்கூடிய நூல் வந்து பட்டினப்பாளை. இந்த பட்டினப்பாளை பார்த்திங்கன்னா பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்ற அறிவுரைக்குரியவர் என்ன ஔவையார். பணத்தை பாடுபட்டு சேர்த்து யாருக்கும் பயன் இல்லாமல் அதை புதைச்சி வைக்காதீங்க அப்படின்னு சொன்னவங்கன்னா ஔவையார். அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நூறு ஒரு மதிப்பெண் வினாக்கள் பற்றி பார்த்தோம். கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே பத்தாம் வகுப்பு பார்த்திங்கன்னா இயல் ஒன்று இரண்டு பகுதிக்கு வந்து நூறு நூறு ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. அந்த பகுதியை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து பயன்படலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.